தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் பெரியூர், சின்னாங்காடு, பால்ச்சிரம்பு, ஒன்றியக்காடு, கொட்லாங்காடு, நாயக்கனூர் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 3000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர். வத்தல் மலை கடல் மட்டத்திலிருந்து 1418 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதால் ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியான சீதோசன நிலை நிலவுகிறது. சுற்றுலாத்துறையின் சார்பில் வத்தல் மலையில் சுற்றுலாவை மேம்படுத்தும் பொருட்டு ₹2,23,00,000 மதிப்பீட்டில் சாகச சுற்றுலா மற்றும் திறந்தவெளி முகாம்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வத்தல் மலையில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பழங்குடியின மக்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் இணைந்து பொங்கல் விழாவை சிறப்பித்தார். பழங்குடியின மக்கள் ஒன்றிணைந்து புது பானைகளில் பொங்கலிட்டு படையலிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர். பொங்கல் விழாவையொட்டி நாட்டுப்புற கலைகளான கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அழுது புலம்பும் ராகத்திலே ஆழமான பொருள் இருக்கும். உழுது வாழும் உள்ளத்திலே உண்மையான அன்பிருக்கும். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்நிகழ்ச்சியை பார்வையிட வந்திருந்தனர். வத்தல் மலையில் பழங்குடியின மக்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கி சாந்தி தெரிவித்தார். வத்தல் மலை கிராமம் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு பகுதியாக அழகாக இருக்கிறது. ரொம்ப ஆர்வத்தோடு வந்து இந்த பொங்கல் நிகழ்ச்சிகளில் கலந்து நிறைய பேர் பொங்கல் வச்சீங்க. உங்களுடைய பொங்கல் அனைத்தும் எல்லாரும் எல்லா கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல நாம மகிழ்ச்சியாக சாப்பிட்டோம். ரொம்ப இனிப்பாக சுவையாக இருந்தது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த ஆண்டு நல்ல மழை பொழிவை எதிர்நோக்கி விவசாயிகளும் பொதுமக்களும் இறைவனை வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் வத்தல் மலையில் பழங்குடியின மக்கள் அதிகம் வாழும் இப்பகுதியில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வத்தல் மலை பழங்குடியினர் பகுதியிலிருந்து மா தண்டபாணி.